இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் க்ரீப் ரோட். வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முட்டை, மொசரிலா சீஸ், அன்சால்டட் பட்டர், மில்க், மைதா, பேக்கிங் பவுடர், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், பிளாக் சால்ட், கொத்தமல்லி இலை, உப்பு. ஒரு பாத்திரத்தில் ஒரு எக் உடைச்சிக்கோங்க. ஒரு கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட முக்கால் கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு எக் உடைச்சிக்கோங்க. அதோட கட் பண்ண ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச அரை கொடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்ல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ இல்லாட்டி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல மாவை ஊற்றிடலாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த பேட்டரை 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த எக் மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ப்ராசஸுமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டர் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே சீஸ் மெல்ட் ஆகிடும். அப்புறம் இதை எடுத்துடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை 1 செகண்ட் திருப்பி போட்டுட்டு எடுத்துடுங்க. சூடாக இருக்கிறச்சே இதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஏன்னா சூடாக இருக்கிறப்ப கட் பண்ணால் தான் ஸ்டிஃபாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எக் க்ரீப் ரோல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.